கௌதம் மேனனோட இயக்கத்தில் சிம்பு நடித்த வெந்து தணிந்தது காடு படம் செப்டம்பர் 15 தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. படம் பார்த்த சிம்பு ரசிகர்கள் எல்லாருமே திருப்தி அடைஞ்சிருக்காங்க. மற்றவங்கள்லாம் பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் சமூக வலைதளங்களில் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் வெந்து தணிந்தது காடு படம் பார்க்க தியேட்டர்களுக்கு போகிறவங்களோட எண்ணிக்கை மட்டும் குறையவே குறையலை. வெந்து தணிந்தது காடு படம் வெற்றி அடைஞ்சிருக்கு. இதனால் நடந்த சக்ஸஸ் மீட்டில் சிவகார்த்திகேயனும் கலந்துக்கிட்டாரு. வெற்றி படத்தை கொடுத்த கௌதம் மேனனுக்கு விலை உயர்ந்த ராயல் என்ஃபீல்டு பைக்கை பரிசாக கொடுத்துருக்காரு தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ். வெந்து தணிந்தது காடு படத்தோட ஹீரோ நம்ம டாக்டர் சிலம்பரசனுக்கு சொகுசுகார பரிசாக கொடுத்துருக்காரு ஐசரி கணேஷ். அப்போ எடுக்கப்பட்ட புகைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருக்கு. சிம்பு தன்னோட எடையை குறைச்சதுக்கப்புறம் இதுவரைக்கும் 3 படங்கள் ரிலீஸ் ஆகியிருக்கு. 3 படங்களுமே பார்த்தீங்கன்னா வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு சிம்புவுக்கு. இனி சிம்புவுக்கு நல்ல காலம்தான், எல்லாமே வெற்றி தான் அப்படின்ட்டு ரசிகர்களும் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெந்து தணிந்தது காடு படத்தோட 2வது பாகமும் கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. கௌதம் மேனன் சிம்பு கூட்டணினாலே அது ஒரு வெற்றி கூட்டணி தான். அதனால் வெந்து தணிந்தது காடு படத்தோட 2வது பாகமும் கண்டிப்பாக வெற்றி அடையத்தான் போகுது. அதை நம்மெல்லாம் கொண்டாட தான் போகிறோம்.